ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல் ஸ்டுடியோ. நாம் இப்போ சுவையான மிளகு காரச்சேவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இப்போ 1/2 கிலோ கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 200 கிராம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதாவது 1 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. தண்ணீரை வந்து மொத்தமாக விட்டுட்டா கெட்டி கெட்டியாக ஆயிரும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மாவை பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து மறுபடியும் நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பிசைகிறனால மாவு வந்து கையில் ஒட்டாமல் வரும். இப்போ இதை நாம் முறுக்கு அச்சில் சேர்த்துக்கலாம். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி செஞ்சு அச்சில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ முறுக்கு அச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். முறுக்குக்கு பண்ணுற மாதிரி மொத்தமாக இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். ஒரு சைடு வெந்த உடனே இன்னொரு பக்கமும் திருப்பி போடலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை தனியாக எடுத்துடலாம். இப்போ இதை காரச்சேவு மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி விட்டுக்கலாம். அதே எண்ணெயிலே கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை சேர்த்து பொரிய விட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற காரச்சேவோடு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்கிறனால நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், சுவையான மிளகு காரச்சேவு தயாராகிருச்சு. ரொம்பவும் சிம்பிளாக பண்ணிடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.